லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரன் பிரசன்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நடிப்பில் வேட்டேன் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை டிஜே ஞானவேல் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தேன் MP Developer launching Villa Vibe 1 October 4, 5 and 6 now at Sirseri and Kundrathur for booking call 7825-806-806 இப்போதான் போஸ் அண்ட் எட்ஸ் அவங்களோட இயக்கத்தில் விமல் அடித்த சார் படம் பார்த்தேன். ஒரு சிறந்த ஒரு அற்புதமான படம். அந்த படம் எடுக்கணும்னு நினச்சதுக்கே முதல்ல போஸ் அண்ட் சாருக்கு முதல்ல ரொம்ப நன்றி. ஒரு இன்றைக்கி நம்ம வந்து இப்போ நடந்திருக்க எல்லா முன்னேற்றத்தும் காரணமான கல்வி அவ்வளோ சுலபமாக இங்கே இருக்க எல்லாருக்கும் கிடச்சிடல. கல்வியின் மகத்துவத்தை, கல்வியின் தேவையை, கல்விங்கிறது நம்ம எல்லாரோட அடிப்படை உரிமைங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிற படம். ஒரு குழந்தைக்கு போகிற கல்வியை தடுக்கிறதா இருந்தால் அது கடவுளாக இருந்தாலுமே சரி அதை எதிர்த்து நிற்கிறது தப்பு இல்லைன்னு சொல்கிற படம். கல்வி தான் ஒரு மனுஷனை அறிவு நோக்கி பிரயாணிக்க வைக்கிறது, தன்னை பற்றி கேள்வி எழுப்ப வைக்கிறது, சிந்திக்க வைக்கிறது, அதோட தேவையை ரொம்ப அழகாக புரி வைக்கிற படம் தான் இந்த சார். இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்ததுக்கும் அது இவ்வளோ அழகாக சொன்னதுக்கும் முதல்ல போஸ் சங்கர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஒரு கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி போய் சேர்றதுக்கு ஒரு ஆசிரியர் எடுக்கும் முயற்சி தான் இந்த சார். இந்த படம் நான் பார்த்துட்ருக்கும்போது கடைசி அரை மணி நேரம் நகர்ந்து போனதே தெரியல, நான் படம் பார்த்துட்டு இருக்க உணர்வே கடந்துட்டேன். அந்த இடத்துல அந்த கிராமத்தில் இருந்த அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி இருக்கிற வீட்டில் ஒரு ஆளாக நானும் வந்தேன். இந்த படம் பார்க்கும்போது கடைசி அரை மணி நேரம் உங்கள் எல்லாரையும் கட்டி போடுன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் முடியும் போது நம்ம எல்லாரும் அந்த விமல் கதாபாத்திரத்தோட சேர்ந்து நிற்போம்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம். இப்போது வந்து சார் திரைப்படத்தினுடைய ஒரு சின்ன ப்ரீவியூ பக்கம் வந்தோம். ஆக்டர் விமல் அவர்கள் நடித்து வெளியான திரைப்படம். எங்கள் குடும்பத்தில் ஒரு முக்கியமான, அதாவது எங்கள் குடும்ப அங்கம்னு சொல்லலாம் அவரை. நாங்கள் செல்லம்மா மாமான்னு கூப்பிடுவேன். நான் போஸ் வெங்கட் அவர்கள் இயக்குனர், அவருடைய டைரக்ஷனில் வந்திருக்கேன். இரண்டாவது படைப்பு. ஃபஸ்ட்டு படமே பார்த்திங்கன்னா கன்னிமாடம். அது மிகப்பெரிய வெற்றி, நிறைய விருதுகளை வாங்கிய ஒரு திரைப்படம். அதற்கு பிறகு வந்து இது இந்த திரைப்படம். முதல்ல டைட்டில் வேறு ஒன்று வச்சுருந்தாங்க, இப்போ சாருன்னு மாற்றிருக்காங்க. வெற்றிமாறன் வந்து படத்தை வந்து வாங்கி ப்ரொடியூஸ் ரிலீஸ் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். படத்தில் ஒரு அற்புதமான ஆணி கருத்தாக வந்து படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத மையப்படுத்திய ஒரு திரைப்படம். கண்டிப்பாக இன்றைக்கி உள்ள குக்கிராமங்கள்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படமாக இந்த படம் இருக்கும். ஏன்னா அவர் முதல் படத்திலே வந்து அவர் எடுத்துக்கிற ஸ்டோரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னலில் தான் எடுத்துக்கிறாரு. அதை கையாளுகின்ற முறையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முதல் படத்துலேயுமே வந்து அந்த ஆணவ கொலையை வந்து ரொம்ப பயங்கரமாக பிரதிபலிச்சிருப்பார். இந்த படத்தில் வந்து இந்த கல்வியை வச்சு எடுத்திருக்காரு. அது ஜென்ரேஷன் வழியாக வந்து ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கு ஒரு குக்கிராமத்தில் எப்பயுமே அடிமை அடிமையாக தான் இருக்கணுமா, மேலே வரக்கூடாதா, படித்தவங்கெல்லாம் மேலே வரக்கூடாதா அப்படிங்கிறத ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு போஸ் வெங்கட் அவர்கள். ஸோ அவருக்கும் அவங்க டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி அந்த பொண்ணு ஹீரோயினை அடித்த பொண்ணு வந்து முதல் படமும் கன்னிமாடத்துலேயும் அந்த பொண்ணு தான் ஹீரோயினி, ரொம்ப சூப்பராக அடிச்சிருப்பாங்க. இல்லைன்னா கன்னிமாடம் படத்தில் வந்து முதல் பாட்டு நான் பாடியிருப்பேன். ஓப்பனிங்கை வந்து பாடகராக அறிமுகமாக்கினது வந்து இயக்குனர் போஸ் வெங்கட் தான். அதில் என்னுடைய மனைவி வந்து முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அதே மாதிரி சென்டிமெண்ட்டாக வந்து நான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு வர்ற அந்த வாய்ஸ் ஓவராக இருக்கட்டும், அந்த பஸ்ஸில் வர்ற கேரக்டருடைய வாய்ஸ் எல்லாமே நான் தான் பேசியிருக்கேன். ஸோ அதனை அதற்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ இந்த படத்துடைய ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
கண்டிப்பாக அவசியம் எல்லாருமே இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும். ரொம்ப அற்புதமான திரைப்படம். விமல் வந்து எடுத்துக்கிற ஜேனர் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ போன படமே பார்த்திங்கன்னா நீ போகும் இடம் வெகு தூரம் இல்லை, அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேனர். அதுக்கப்புறம் அவர் எடுத்துக்கிட்டு இந்த ஃபஸ்ட் லுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், வாகை சூழவா படத்துக்கு அப்புறம் ஒரு அழகான லுக்கில் வந்து விமல் இருக்கார். ஸோ இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அன்பு மாப்பிள்ளைக்கு சொல்லிட்டு விடைபெற நன்றி வணக்கம். தேங்க்யூ. வணக்கம், நான் பிரியங்கா ரோபோசங்கர், எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியில் தான் இங்கே வந்து நிற்கிறேன். சினிமா ரசிகையாக ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா சமீபமாக வந்து நிறைய படங்களுக்கு மத்தியில் இந்த படம் வந்து மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது. அதை விட ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்னென்னா, எங்கள் அண்ணனோட மூவி. ஏன்னா முதல் படத்தில் நாங்கள் எல்லாருமே இருந்திருந்தோம், இந்த படத்தில் பண்ண முடியல, ஆனால் அந்த குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அண்ணா எங்களை என்னையும் எங்கள் வீட்டுக்காரர் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்க சொன்னார். ஏன்னா எங்கள் அண்ணனோட நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது, பட் அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ணன் ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போயிருக்காரு. இந்த இடத்துல அவரை நின்று அவரை ஹக் பண்ணி நான் வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ணா சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எது பண்ணாலும் நேர்த்தியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதையும் அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து கண்கள் மாதிரி, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த விஷயமும் வந்து ஈஸியாக கிடச்சிரும், கல்வி கிடைக்காது, அது எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான படத்தை கொடுத்துருக்கீங்க. நிறைய இதுக்காக ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, 80s 60s இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த அது சம்மந்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா க்ரூவுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லா தம்பிங்களும் எனக்கு தெரியும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சைடில் வெற்றிமாறன் சார் நல்ல படத்தை வாங்கியிருக்காரு, கண்டிப்பாக அது வந்து அவருக்கு சக்ஸஸை கொடுக்கும். அதே மாதிரி சிராஜ் பிரதர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு மாறுபட்ட விஷயத்தில் காமிச்சிருக்கீங்க. ஏன்னா எப்போவுமே அவர் ப்ரொடக்ஷன் சைடில் இருப்பார், இந்த வாட்டி அவரோட முகம் தெரிஞ்சிருக்கு வெள்ளி திரையில். ஸோ அவருக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி கூட பண்ண எல்லாருக்கும் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, விமல் தம்பியாக இருக்கட்டும், சாயாவாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்களோட கதாபாத்திரத்தை அழகாக பங்கு போட்டு கொடுத்துருக்கீங்க. யாருமே யாருமே சோட போகாமல் அவங்க அவங்கள அழகாக மேம்படுத்தி காமிச்சிருக்கீங்கன்னா வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நான் ஆன் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பட் அடுத்த படத்தில் நான் கண்டிப்பாக அண்ணனோட சேர்ந்து பண்ணுவேன். லவ் யூ அண்ணா. நிறைய சக்ஸஸ் இந்த படத்தில் உங்களுக்கு கொடுக்கணும். எப்படி வந்து கிட்னி மாடம் வந்து நிறைய சக்ஸஸ் கொடுத்ததோ அது மாதிரி சார் படமும் வந்து உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கணும். ஸோ நான் வேண்டிப்பேன். தேங்க்யூ அண்ணா, லவ் யூ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நான் இந்திரதா ரோபோசங்கர். பட் இன்றைக்கி வந்து படம் வந்து நான் இந்திரதா ரோபோசங்கராக பார்க்கல, போஸ் மாமாவோட மருமகளாக தான் பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ எமோஷ்னல், அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, பாசிட்டிவ் சந்தோஷத்தோடு நான் படம் பார்த்துட்டு வெளில வரேன். ஏன்னா கன்னிமாடம் ஃபுல்லாகவே நான் கூட இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாமா ஏ டு செட் பார்த்தேன். இந்த படம் வந்து கரெக்டாக என்னோடய காலேஜ் எண்டிங்கு, அப்புறம் என்னோடய பர்சனல் ஷூட்னு பிஸியானதுனால மாமா கூட போக முடியல. பட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைம் இருந்தேன், அதுக்கப்புறம் நான் படத்தை பற்றி எதுவுமே கேட்டுக்கல, ஏன்னா மாமாவும் ப்ரெஷரில் இருந்தார். பட் இன்றைக்கி நான் வந்து ப்ரிவ்யூ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சமீப நாட்களாக அந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிற ஆடியன்ஸாக சாட்டிஸ்ஃபை ஆன படம் இது தான். அண்டு கல்வி வந்து ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ முக்கியன்றது மாமா அவ்வளோ அழகாக படத்தில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து கத்தியோ இல்லை சண்டையோ வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்காது, கல்வி இருந்தால் மட்டும்தான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குன்றத அவ்வளோ அழகாக மாமா சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவரோட மருமகளாக, எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்படி கன்னிமாடம் வந்து ஒரு 13 வருஷம் கஷ்டமோ, இது வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் ஃபுல் ஹார்ட் ஒர்க் எல்லாரோடதுமே, ஃப்ரம் விமல் அங்கிள் டு சாயா அக்கா அண்ட் டிஓபி சார் சிராஜன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு தான் இந்த படம் பண்ணாங்க. அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாருமே ஃபேமிலி தான், விமல் அங்கிள்லேருந்து அக்காவிலேருந்து மகேஷ் அங்கிள் சுபு மாமா அதுக்கப்புறம் எல்லாருமே ஏடிஎஸ்ஆனா எல்லாருமே எனக்கு என்னோடய ஃபேமிலி தான். ஸோ என்னால் எல்லாருக்குமே என்னுடைய மாமா அந்த வாழ்த்துக்கள். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் மாமா கொடுத்துட்டே இருந்தார் படத்தில். ஏன்னா அப்டேட்டாக நான் வந்து அவ்வளோ மாமாவை டிஸ்டர்ப் பண்ணல, பட் ஆனால் படம் பார்க்கும்போது இவங்களா இவங்களான்னு ஒரு அப்டேட் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பெரிய அப்டேட் என்னன்னா என் குடும்பத்தில் ரெண்டு பேர் வந்து பேசியிருக்காங்க, டப் பண்ணியிருக்காங்கன்றப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னோடய பாட்டு இல்லாததை அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
எப்பயுமே வந்து மாமா வந்து எங்களை வந்து ரொம்ப ஹாப்பி பண்ணி ப்ரௌட் பண்ண வச்சுட்டே இருப்பாரு. கண்டிப்பாக இந்த படத்தில் எங்களை ஏமாத்தலை, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கு இது ரொம்ப தேவையான படம். எப்பயுமே வந்து கத்தி குத்து ட்ரக்ஸு ரத்தம் இப்படியே பார்க்குறத தாண்டி இந்த பக்கமும் கொஞ்சம் வந்து பார்த்தா மட்டும்தான் இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் தியேட்டரில் பாருங்கள் சார். கண்டிப்பாக ஏன்னா இந்த சார்ன்ற வார்த்தை வந்து எல்லாரோட லைஃப்லையும் பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கும். ஏன்னா டீச்சர் சார், அதுக்கப்புறம் டீச்சர் அம்மா எல்லாருமே வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய லைஃப் லெசன் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் வந்து எல்லாரையும் நான் பார்க்க சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ, இவ்வளோ அழகாக வந்து இவ்வளோ ஒரு சூப்பரான படம் கொடுத்துருக்கீங்க மாமா. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் நான் சொல்கிறது லவ் யூ மட்டும்தான். லவ் யூ அண்ட் கங்க்ராட்ஸ் டு த ஹோல் க்ரூ. தேங்க்யூ.